வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்விட்டா சேனல். நேற்றுக்கு ஈவினிங் செஷன் வந்து ஒரு 1 hour டிலே ஆகிடுச்சு, சரிங்களா? சரி, 9:00 அப்ராக்சிமேட்டாக ரிலீஸ் ஆகிருக்கும். பார்க்காதவங்க அது பாருங்கள், ஓகேவா? முக்கியமான கீ நோட்ஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க இருப்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். போன வகுப்பு போல் நிறையா வகுப்புகள்லாம் கிடையாது, ஒரே வகுப்பில் இந்த கிளாஸை முடிக்கிறோம், சரிங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது என்ன? V1, V2, V3. V1 வந்து சாதாரண வேர்பு, V2 பாஸ்ட் டென்ஸ் வேர்பு, V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு, சரிங்களா? உதாரணத்துக்கு V1 கோ, பாஸ்ட் டென்ஸ் வந்து வென்ட்டு, வில் கோங்கிறது ஃபியூச்சர், அது V3 கிடையாது, சரிங்களா? ஸோ V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான், சரிங்களா? உதாரணத்துக்கு கோன்னா செல், வென்ட்டுனா சென்றான், கான்னா செல்லப்பட்டான். பேசிவ் வாய்ஸில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, சரிங்களா? அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ்? இதுதான் அதனுடைய டெஃபினேஷன். ஏ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த ஃப்ரேஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் எதில் ஸ்டார்ட் பண்ணோன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிற அந்த வார்த்தையில் ஸ்டார்ட் பண்ணி, அண்ட் மாடிஃபைஸ் எ நவுன் ஆர் எ ப்ரொனவுன் இன் எ சென்டென்ஸ். வாக்கிய அமைப்பில் அதை என்ன பண்ணோம், நவுனோ ப்ரொனவுனோ வந்து அது மிகைப்படுத்தி சொல்லும். இட் கேன் கிவ் எசென்ஷியல் ஆர் நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நவுன் இட் மாடிஃபைஸ். அது மாடிஃபை பண்ணுற நவுனை பற்றி தேவையானதோ இல்லை தேவையில்லாத இன்ஃபர்மேஷனோ நமக்கு, அதாவது பயன்படுத்தக்கூடிய அல்லது பயன்படுத்த முடியாத இன்ஃபர்மேஷன் அது தரலாம், சரிங்களா? நவ வி கெட் இன் டு த எக்ஸாம்பிள்ஸ். என்ன எக்ஸாம்பிள்? உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு வாக்கியம் வருது. காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவன் ஒரு திருடன். இதில் வாக்கியத்தை பாருங்கள், அழைத்து செல்பவர் இல்லை, அழைத்து செல்லப்பட்டவன். அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசுவாய்ஸுங்கிறது தமிழில் செய்வினை, செய்யப்பாட்டு வினை. அந்த செய்யப்பாட்டுங்கிறது இந்த இடத்துல செல்லப்பட்டு அப்படிங்கிறது வருதா, அந்த சென்டென்ஸுடைய அந்த வார்த்தையிலே அது இருக்கும். ஸோ இது வந்து பேசிவ் வாய்ஸ் ஃபார்மு அப்படிங்கிறது. ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம வந்து இதை ஈஸியாக நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அழைத்து செல்லப்பட்டவன் ஒரு நபர் ஒருத்தவன், அவன் ஒரு திருடன். அவன் ஒரு திருடன்னா உதாரணத்துக்கு இந்த சென்டென்ஸ் வந்து ஜென்ரலாக எப்படி வரும்னா, அழைத்து செல்லப்பட்டவன், த மேன் இஸ் எ தீஃப். இதுதான் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு, அழைத்து செல்லப்பட்டவன் திருடன். பட் அழைத்து செல்லப்பட்டவன் வந்து எங்கே அழைத்து செல்லப்பட்டான்னா காவல் நிலையத்திற்கு, சரிங்களா? காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவன். இந்த செல்லப்பட்டவன்லேன்னு நான் அவனை மட்டும் எடுத்துக்கிட்டேன், அதான் தி மேன், சரிங்களா? ஸோ அந்த அழைத்து செல்லப்பட்ட அவன்கிறவன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, அவன் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவன், சரிங்களா? பாஸ்ட் டென்ஸில் வந்து பாருங்கள், அழைத்து செல்லப்பட்டவன், அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அது எப்படி சொல்லலாம்னா, அதோடய இது இப்போ தான் நம்ம படித்தோம், ஸ்டார்ட்ஸ் வித்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு. டேக்குங்கிற வேர்பு நான் எடுத்துக்கிறேன், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து டேக்கன். இப்போ எடுத்து செல்லப்பட்டவன் எங்கே? காவல் நிலையத்திற்கு, டு போலீஸ் ஸ்டேஷன். வந்துருச்சா? த மேன் டேக்கன் டு தி போலீஸ் ஸ்டேஷன், பார்த்தீங்களா? டேக்கன் டு தான் ஆட்டோமேட்டிக்காக வருது போகிறேன். த மேன் டேக்கன் டு த போலீஸ் ஸ்டேஷன் இஸ் எ தீஃப், இஸ் எ மர்டரர், இஸ் எ சஸ்பெக்ட். என்ன வேணாலும் நம்ம பேசலாம், இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாக புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேனுங்கிற நவுனை வந்து இது மாடிஃபை பண்ணுது, இந்த ஏரியா வந்து. இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ், முடிஞ்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாப்பமா, நான் iPhone 11 வாங்கினேன், நிபுணர்களால் 4.9 என மதிப்பிடப்பட்டது. பட்டவன், பட்டது, புரியுதுங்களா? ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது வந்து கடைசியில் வருது, ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். ஐ பாட், வாங்கினேன். ஸோ ஐ பாட் iPhone 11 இருக்கா என்னன்னு கூட எனக்குலாம் அதெல்லாம் தெரியலங்க. சரி, இந்த மதிப்பிடப்பட்டது அப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேர்பு தானே எடுத்தாகணும், வேர்புக்கு வந்து நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொண்டு முடியும். ரேட்டுன்னு சொல்லுவாங்க, RATE, ரேட்டுனா விலை, இன்னொன்று வந்து மதிப்பிடுதல்ங்கிறது. இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குற படத்துக்கு, அதெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ ரேட், அதோடைய பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் வந்து ரேட்டட்.
யாரால் நிபுணர்களால் ரேட்டட் 4.9 பை த எக்ஸ்பர்ட்ஸ். யார் இந்த எக்ஸ்பர்ட்ஸ்? அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, ரிவைவர்ஸ், யார் வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. ஸோ ஐ பாட் ஐஃபோன் 11 ரேட்டட் 4.9 பை த எக்ஸ்பர்ட்ஸ். சாதாரண ஐஃபோன் 11 கிடையாதுப்பா, 4.9 அண்டு 5 out of 5 4.9 கொடுத்த எக்ஸ்பர்ட்ஸால் மதிப்பிடப்பட்ட அந்த ஐஃபோனை வாங்கியிருக்கேன். நிறைய வேரியபிள் இருக்கும், வேரியண்ட் இருக்கும் போல இருக்கு, தெரியல, ஓகேவா. அண்ட் தென் திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஆசிரியர்களால் தள்ளப்பட்டதால் அலெக்ஸ் பயிற்சியில் சேர்ந்தார். இந்த இடத்துல தள்ளப்பட்டதுங்கிறது வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதால், அழுத்தம் தரப்பட்டதால் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை, சரிங்களா. நீ இப்போ 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 அந்த பயிற்சியில் சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஃபுட்பால் பிளேயர் போல இருக்கு, இவன் வந்து அந்த ஃபுட்பால் கோச்சிங்கில் சேர விரும்பலை, ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க, அவனோட ஃபேன்ஸ் பிள்ளைகள்லாம் இப்போ சேர் போ போ புஷ் பண்ணியிருக்காங்க. அது தள்ளப்பட்டது. இப்போ வந்து இது ஃப்ரண்ட்டில், முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஆஃப் த சென்டென்ஸ் பார்த்தோம், இது வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ், விச் இட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ், நவ் இட் இஸ் இன் ஃப்ரண்ட். ஓகே ஓகேவா, புரியுதா? ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து வேர்ப் வரணும், அதான் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸோடைய டெஃபினேஷன் தான். புஷ்டு யாரால? பை த டீச்சர்ஸ். அலெக்ஸ் ஜாயின்டு தி கோச்சிங். தி கோச்சிங் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஏன் போட்டு நானே பெருசாக்கிட்டுன்னு சொல்லி சிம்பிள் பண்ணிட்டேன். ஸோ தீஸ் ஆல் ஆர் த ஃப்ரேசஸ் ஆர் மாடிஃபைங். எதை மாடிஃபை பண்ணுது? அலெக்ஸுங்கிற நவுனை இதை மாடிஃபை பண்ணுது, தெரியுதுங்களா? புஸ்டு பை த டீச்சர்ஸ், அவன் தானாக அந்த செயலை செய்யலை. இந்த அட்ஜெக்டிவ் என்ன சொல்லுது? செய்ய வைத்தார்கள்னு சொல்லுது. ஸோ அதே போல் ரேட்டட் பை த எக்ஸ்பர்ட்ஸுங்கிறது இந்த ஐஃபோன் 11ங்கிற இந்த நவுனை சொல்லுது, ஐங்கிற உங்களை சொல்லலை, சரிதா? டக்குன்னு நம்ம விளங்கிக்கணும். அந்த நவுனுக்கு பக்கத்தாப்பில் எங்கே போடுறோமோ அதை போட தான் விளங்கிக்கணும். நடுவில் போடும்போது யாரை அழைச்சிட்டு போகிறாங்க? இந்த மேனுங்கிற இவரை நவுனை மாடிஃபை பண்ணுது. ஓகே, புரியலன்னா சொல்லுங்கள். இன்னும் ஒரே ஒரு கிளாஸ், இன்னும் ஒரு 3 எக்ஸாம்பிள் நடத்துகிறேன். பட் எனிவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், ஓகேவா? புரியலன்னா தாராளமாக சொல்லுங்கள், இன்னும் ஒரு கிளாஸ் மட்டும் பார்க்கலாம், மேற்கொண்டு பார்க்குறதுல பிரயோஜனம் இல்லை. ஓகேவா, பை ஃப்ரெண்ட்ஸ்.